வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது V55 மதிய நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷியாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். உயிர் பாதுகாப்பு தொடர்பில் ரொஷானினால் இன்றும் பாராளுமன்றத்தில் கோரிக்கை. வழங்கவிருக்கும் சம்பளம் போதாதென்று கூறி அரசு ஊழியர்கள் இன்றும் அடையாள போராட்டத்தில். கை கடிகாரத்துக்குள் போதைப்பொருள் கடத்திய ஒருவர் கைது. நிலக்கரிக்கு எதிர்ப்பு வெளியிட்ட 109 ஆஸ்திரேலியர்கள் கைது. அமைச்சர் ரொஷான் ரணசிங்க தனக்கு ஏற்பட்டுள்ள மரண அச்சுறுத்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் கூற்றொன்றை முன்வைத்தார். கேபினெட் பத்திரம் ஊடாக தமது அதிகாரத்தை குறைத்தமை தொடர்பில் அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார். இதேவேளை சுற்றாடல், வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடுகள் குறித்தான குழுநிலை விவாதம் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறுகின்றது. விளையாட்டுத்துறை அமைச்சரின் அதிகாரங்களை குறைப்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத்துறை சட்டத்தின் கீழ் விளையாட்டுகளுக்கு இடைக்கால நிர்வாக குழு மற்றும் அதிகாரிகளை நியமிக்க அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது. அவர் அதிகாரத்துக்குள்ளேயே செயற்படுகின்றார் என்பதை நான் கூற விரும்புகின்றேன். சம்பந்தவ நிமால் பியதிஸ மந்திரித்துமா வாகனம் ஒன்று தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் பியதிஸ டெய்லி மிரர் பத்திரிகையில் வந்த செய்தி ஒன்றை மேற்கோட்காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட டெய்லி மிரர் பத்திரிகையை பார்த்தாரா என்பது எனக்கு தெரியாது. பார்த்திருந்தார் நல்லது. விஜித் ஹேரத் அவர்களும் கூற்றொன்றை முன்வைத்தார். அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் கிரிக்கெட் தொடர்பில் பூனைகளைப் போல ஒதுங்கியிருந்த நேரத்தில் வெளியில் இந்த வாகனம் தொடர்பில் சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். நான் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் வர்த்தகர். வாகன உதிரி பாகங்களை விற்கும் நான் அரிசி தேங்காய்களை விற்பனை செய்ய போவதில்லை. நான் உதிரி பாகங்களை விற்பனை செய்ய போகின்றேன். மக்கள் விடுதலை முன்னணி உலகம் முழுவதும் ஊழல்வாதிகள் இருப்பதாக சொல்லிக் கொண்டு வந்தது. இப்போது நாங்கள் அந்த ஊழல்வாதிகளை பிடித்துக் கொடுத்ததன் பின்னர் இப்போது பூனைகளைப் போன்று சத்தமின்றி சிலர் பாராளுமன்றத்துக்கு வந்து 19 வயதிற்கு உட்பட்ட உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. எமக்கு அது பாதிப்பு என கூறுகின்றனர். அவர்கள் கடந்த வருடம் ஆசிய கிண்ண தொடர் துபாய்க்கு செல்லும் போது இதை பற்றி வாய் திறக்கவில்லை. என்னை சிக்க வைக்க வலான குற்ற விசாரணை பிரிவை அனுப்பினர். அந்த நிறுவனத்துக்கு சென்றவுடன் அந்த நிறுவனம் ரொஷான் ரணசிங்கவின் குழுமத்தில் உள்ள ஒரு நிறுவனம் என்பது அனைவருக்கும் தெரியும். என்னுடைய நிறுவனத்தை சோதனை செய்ய வேண்டும் என என்னிடம் கூறியிருந்தால் நான் அதன் சாவிகளை உங்களிடம் கொண்டு வந்து தந்திருப்பேன். கேட்டால் இன்னும் தருவேன். இன்னும் ஒரு பத்திரிகையில் அமைச்சர் ஒருவரின் வாகன தரிப்பிடத்தில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட லேண்ட் க்ரூசர் கைப்பற்றப்பட்டது என செய்தி வந்துள்ளது. இதில் உள்ள பொய்யை பாருங்கள். என்னுடைய நிறுவனத்துக்குள் இருந்து எந்த ஒரு வாகனமும் கைப்பற்றப்படவில்லை. அதற்கு யூரோ நிப்போன் நிறுவனத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. அதற்கு ரொஷான் ரணசிங்க என்ற நபரின் உரிமையும் இல்லை. எப்படி இப்படி எழுதுவார்கள்? நான் கள்ளர்களை பிடித்துக் கொடுத்தால் இப்படியா? என்னை துன்புறுத்துவார்கள். 69 லட்சம் மக்களிடம் வாக்கு பலத்துடன் நான் அமைச்சரவையில் இருக்கின்றேன். அவருக்கு முடிந்தால் என்னை பதவி நீக்கம் செய்யலாம். இது அரசியலின் ஒரு புதிய பரிணாமமாக இருக்க வேண்டும். அந்த பரிணாமத்தில் என்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். என்னை பெருந்தரவில் வைத்து கொலை செய்யலாம். அது இன்றா, நாளையா, நாளை மறுதினமா என்று எனக்கு தெரியாது. அரசு நிறுவனங்களுக்கு முன்பாக இன்று மதியம் உணவு இடைவேளையின் போது அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட 10,000 ரூபாய் கொடுப்பனவை 20,000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த எதிர்ப்பு நடவடிக்கை இடம்பெறுகிறது. இதேவேளை அரச மற்றும் மாகாண அரசு சேவை தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணைப்பாளர் சந்தன சூரியாராட்சி கருத்து வெளியிடுகையில் அரசு சேவை சங்கங்கள் பல இவ்வார்ப்பாட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தில் தற்போது வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெறுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஒதுக்கீடுகள் கடந்த வருடத்தை விடவும் பல மில்லியன் ரூபாக்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கையை உயர்த்தி அனுமதி பெற்றுக் கொள்ள உள்ளார்கள். எனவே இன்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது பிரதானமாக நாம் அரசுக்கு கூறுவது சகல தொழில் செய்யும் மக்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை வழங்க வேண்டும். அந்த அதிகரிப்பை 2024 ஜனவரி மாத சம்பளத்திலிருந்தே வழங்க வேண்டும். அதேபோல் அரசு
ஊழியர்களிடமிருந்து 8% வெட்டும் யோசனையை இந்த வரவு செலவு திட்டத்திலிருந்து உடனடியாக நீக்க வேண்டும். 2016 இல்லாத செய்யப்பட்ட முழுமையான ஓய்வூதிய கொடுப்பனவுகளை மீள அரசு ஊழியர்களுக்கு அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இடம்பெறுகின்றது. கை கடிகாரத்திற்குள் போதைப் பொருளை மறைத்து கடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓலவிடுவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர் கைதானார். சந்தேக நபர் அணிந்திருந்த கை கடிகாரத்தின் பின்புற உறையில் மிகவும் சூட்சுமமான முறையில் போதைப் பொருள் பக்கெட்டை மறைத்துக் கொண்டு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரை ஹரண நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மனித படுகொலை மற்றும் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நபரொருவர் துப்பாக்கி மற்றும் கூரிய ஆயுதங்களோடு சதன்காவ பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து சட்டவிரோத துப்பாக்கி மற்றும் வாள்கள் உள்ளிட்ட கூரிய ஆயுதங்கள் சில கண்டெடுக்கப்பட்டன. பன்னல, வெண்ணப்புவ மற்றும் கொஸ்வத் ஆகிய பகுதிகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல மனித படுகொலையுடன் இந்நபருக்கு தொடர்பிருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரும் போதைப் பொருள் வர்த்தகருமான சின்னையா குணசேகரன் எனும் கிம்லா இலே குணா என்பவரின் நெருங்கிய சகோருவர் ஐஸ் போதைப் பொருளுடன் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். வெள்ளம்பட்டிய குமாரதாசு பகுதியில் முன்னெடுத்த சுற்றிவளைப்பில் சந்தேக நபரிடமிருந்து 100 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. சந்தையில் உள்ள அநேக செமன் வகைகள் பாவனைக்கு உதவாத தரமற்றவை என தேசிய பாவனையாளர் முன்னணி தெரிவிக்கின்றது. செமன்களுக்கு தரச்சான்றிதழ் விநியோகிக்கும் போது குறித்த அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுக் கொள்வதே இதற்குரிய காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வருடம் குருநாகலில் ஒரு தொகை சமன் கைப்பற்றப்பட்டது. சட்டம் அதிபரின் ஆலோசனையின்படி லேபல் ஒட்டப்படாத அந்த சமனை விடுவித்து அதற்கு மேல் லேபல் ஒட்டி இப்போது அவை சந்தையில் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதில் SLS தரக்குறியீடு இல்லை. லேபல் இல்லாது கைது செய்யப்பட்ட இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான செமனை எப்படி விடுவித்தார்கள் என்பது இங்குள்ள பிரச்சனையாகும். இலங்கையில் மிக பிரபலமான செமன் என கடந்த காலத்தில் கூறப்பட்ட இந்த செமனுக்குள் இருக்கும் நீரின் சத்தத்தை பாருங்கள். இதில் வெறுமனே நீர் மாத்திரமே உள்ளது. சாலை மீனை இரண்டாக பிளந்து வைத்ததைப் போல இதற்குள் மீன்கள் இருக்கின்றன. இதுதான் நாட்டின் பிரபல்யமான செமனாக இருக்கின்றது. எனவே தரமற்ற செமன் உற்பத்தியாளர்கள் குறைந்த விலையில் சந்தைக்கு செமனை வழங்கும் போது தரத்துடன் கூடிய விற்பனையாளர்களின் பொருள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதில்லை. 5 செமன் வகைகள் தொடர்பில் கணக்காய்வாளர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த சகல செமன் வகைகளும் பாவனைக்கு பொருந்தாதென்று இதற்கு எதிராக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை வழக்கு தொடர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை அந்த 5 வகையான சமன்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படவில்லை. எனவே இந்த சமன்கள் இன்றும் தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இந்த செமன் வகைகளுக்கு தரச்சான்றிதழ் வழங்கும் போது லஞ்சம் பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரியின் குரல் பதிவு என்னிடம் உள்ளது. நாட்டில் செமன் நிறுவனங்களுக்கு தரச்சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றால் இலங்கையில் 15 நிறுவனங்கள் உள்ளன. படகு வர்த்தகர்களும் மீன் முதலாளிகளுக்கும் SLS வழங்கி தரமற்ற செமன் சந்தைக்கு வருகின்றது. எனவே தர நிர்ணயம் தொடர்பில் 5% நம்பிக்கை கொள்ள முடியாது. சரியான விதிமுறைகளுக்கு முரணாக கல்வி அமைச்சு 2367 மாணவர்களை பிரபல பாடசாலைகளில் உட்சேர்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சுமத்துகிறது. கடந்த 4 திகதி கணக்காய்வாளர் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கைக்கு அமைய இது தொடர்பான தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக அச்சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்தார். மிகவும் பிரபல்யமான பாடசாலைகளுக்கே இவ்வாறு மாணவர்களை இணைக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுள்ளது. கணக்காய்வாளரின் அறிக்கையின் பிரகாரம் சரியான நடைமுறைகளை மீறி மாணவர்களை இந்த பாடசாலைகளில் இணைத்துக் கொள்வதற்கு 3308 கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த 3308 கடிதங்களில் 2367 கடிதங்களுக்காக மாணவர்கள் அந்த பாடசாலைகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த நாட்டின் சாதாரண பெற்றோர் தமது பிள்ளையை புலமை பரிசில் பரீட்சையின் பின்னர் பாடசாலைகளில் இணைப்பதற்கு காத்திருக்க இவர்கள் அனைவருக்கும் இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கடிதங்களில் 861 கடிதங்கள் அமைச்சர்களினாலும், 654 கடிதங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாலும், அமைச்சர்களின் செயலாளர்கள் திணைக்கள பிரதானிகள் ஊடாக 190 கடிதங்கள் என பல்வேறு குழுவினர் இந்த கடிதங்களை வழங்கியுள்ளனர். இந்த கடிதங்களுக்கு அமைவாகவே பாடசாலைகளுக்கு பிள்ளைகள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மேகுட ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார்.
மாகாண சபையின் கீழ் இயங்கும் நரம்பியல் நோய் தொடர்பான சிகிச்சைகளை முன்னெடுக்கும் விசேட நிலையமாக இதனை மாற்றியமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் பந்துல குணவர்தன மேகோட ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு சென்று அங்குள்ள குறைபாடுகளை கண்டறிந்தார். வைத்தியர்கள் வைத்தியசாலை ஊழியர்களுடன் அங்கு முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பில் அமைச்சர் கலந்துரையாடினார். அரசாங்கம் சுகாதாரத்துறை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதோடு ஆயுர்வேதத்துறையின் மேம்பாடு குறித்தும் அதில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் அங்கு குறிப்பிட்டார். மீகொட ஆயுர்வேத வைத்தியசாலையை முழு நாட்டிற்குமான ஆயுர்வேத மத்திய நிலையமாக மேம்படுத்துவதற்கும் அதனை அரசாங்கம் பொறுப்பேற்பதா அல்லது மேல்மாகாண சபையின் கீழ் முன்னெடுத்துச் செல்வதா என்பது தொடர்பில் முதல் கட்டமாக தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டியிருந்தது. இதனை மாகாண சபையின் கீழே இயக்கி உயர்தரம் மிக்க வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக மாகாண ஆளுநரும் பிரதம செயலாளரும் எனக்கு உறுதியளித்தனர். அதற்கு நான் இணங்கினேன். புதிய நடைமுறைகளை பின்பற்றி மீகொட ஆயுர்வேத வைத்தியசாலையை நரம்பியல் நோய் தொடர்பான சிகிச்சைகளுக்கான தேசிய வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான வேலைத்திட்டங்களை நாம் முன்னெடுக்கவுள்ளோம். இன்று முதல் மழை வீழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அதற்கமைய கிழக்கு ஊவா மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பதிவாகலாம் என திணைக்களம் தெரிவிக்கின்றது. நாட்டின் தென்கிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவுக்கு அண்மையில், அதாவது அந்தமான் தீவுகளுக்கு அண்மையில் காற்றழுத்த தாழ்வு காணப்படுகின்றது. இது எதிர்வரும் சில தினங்களில் தாளமுக்க வலயமாக மாறும் வாய்ப்புள்ளது. இது வடமேல் திசையில் இருந்து வடதிசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் இலங்கையில் தற்போது மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். தற்போது மாலை அல்லது இரவு வேளைகளில் உள்ள மழை காலை வேளையிலும் பெய்வதற்கான சாத்தியம் உள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும். நாட்டின் ஏனைய மாகாணங்களில் பிற்பகல் அல்லது மாலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டுக்கான ஆசிய கனிஷ்ட படகோட்ட போட்டி எதிர்வரும் 14 திகதி தாய்லாந்தில் ஆரம்பமாக உள்ளது. இதில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 19 வயதுக்குட்பட்ட 11 வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இத்துடன் V55 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.